இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோ ஒன்று குனி தெரிந்துக்குள்ளே பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கே நோட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஓப்பனிங் ஸ்டேஜ் வந்து இப்படியா இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனையும் எனபிள் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸ்லைட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் யுவர் பாஸ்வேர்டு கேட்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா உங்களுடைய வால்யூம் பட்டன் எத்தனை டைம் கிளிக் பண்ணால் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நான் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணுறேன். சாரி கொஞ்சம் டிலே ஆச்சு. 2 டைம்ஸ் செட் பண்ணிட்டு இப்போ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுற கண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேவரட் அப்படின்ற மாதிரி டாக் டிஓஜி டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் போயிருங்க. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எப்போ ஓப்பன் பண்ணாலுமே சரி அந்த கே நோட்டுன்னு இந்த மாதிரி நோட் மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் காட்டும். இது வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற மாதிரியே தான் காட்டும். அதை வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. எத்தனை டைம் செட் பண்ணிங்களோ அத்தனை டைம் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் இருக்கும். திரும்படி பாருங்கள், நான் ஒன் டைம் வால்யூம் பட்டனை கிளிக் பண்ண மூலமாக தான் நீங்கள் உள்ளே போக முடியும். திரும்படி 1 2 3 ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஸ் ஆப் லாக் இஸ் ஆஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண முன்னாடி ஸ்க்ரீன் லாக், இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் லாக்காகவும் வந்து செட் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிடுங்க. மெத்தடு 1 மெத்தடாக 2 மெத்தடாங்கிறது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. போயிட்டு நான் பேட்டர்னில் செலக்ட் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ நான் மொபைலில் லாக் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வால்யூம் பட்டன் அமுக்கினாலும் வராது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேட்டர்ன் லாக் எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் பட்டன் லாக் வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், வால்யூம் பட்டனை கிளிக் பண்ண பிறகு வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரும்பி கே நோட்ன்றதை ஓப்பன் பண்ணிவிட்டு வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான அப்ளிகேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் இப்போ வாட்ஸ்அப்பை லாக் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஆப் லாக் இஸ் ஆன் இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிடுங்க. நீங்கள் பெர்மிஷன் வந்து எனபிள் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வந்து நான் லாக் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான லாக் வேணும்னு சொல்லி கேட்கும். பிளாக் கலரில் இருக்கணுமா, லாக் ஸ்க்ரீன் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா, இல்லை கஸ்டமாக இருக்கணுமான்னு கேட்கும். நான் இப்போ பிளாக் செலக்ட் பண்ணிடுறேன். பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக வந்து பிளாக்காகவே இருக்கும். இப்போ வந்து வால்யூம் பட்டன் மூலமாக வந்து எனேபிள் பண்ணிடுவோம். வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணியே மட்டும்தான் உங்களால் அன்லாக் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியான இன்டர்ஃபேஸ் வந்து லாக் ஸ்க்ரீனில் காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் காட்டும். பட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியவே முடியாது. இது அன்லாக் பண்ணணும்னா எத்தனை தடவை நீங்கள் வந்து லாக் ஸ்க்ரீன் செட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டைம் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கும் கிளிக் பண்ணலாம் மட்டுமே தான் எனபிள் ஆகும். இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமில் வந்து உங்கள் ஃபோட்டோவோ யாரோட ஃபோட்டோவோ வந்து நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ட்ரிக்ஸ் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.